அன்புமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவன். 2014 பின்னால் உங்கள் கட்சிக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த விதமான தேர்தல் உடன்பாடும் வரலை. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா மாநில உரிமை சார்ந்து சில முடிவுகள் எடுத்தபோது அதை எங்களுடைய கட்சி வரவேற்றிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் உங்கள் கட்சியினுடைய ஒரு பகுதி, மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற பகுதியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற பகுதியும் வருகிற குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்துகிற வேட்பாளரை ஆதரிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உங்கள் கட்சி 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது என்று சொல்கிறார்கள். அந்த எண்ணிக்கையில் ஒருத்தருக்கு வேறுபடலாம், ஆனால் தமிழகத்தின் பெரிய கட்சி நீங்கள் தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பாஜக தமிழ்நாட்டினுடைய பார்க்கிற இடங்களிலெல்லாம் ஒன்றை எழுதி போட்டிருக்கிறது. கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உயிருக்குயிராக மதிக்கிற எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய உங்களுடைய கட்சி இல்லாமல் செய்வோம் என்பதை தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, உங்கள் கட்சியை, நீங்கள் நேசிக்கிற தலைவர் உருவாக்கிய கட்சியை அளிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கட்சிக்கு அவர்கள் ஆதரவு தரலாமா? அது நியாயம்தானா? ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? நான் இப்போ சொல்கிறதுனால உங்கள் கட்சி உடனடியாக இதையெல்லாம் மாற்றிவிடும் என்று நான் நினைக்கல. ஆனால் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எங்கள் கட்சியே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது வந்தால் சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தமிழ்நாட்டுக்குனுடைய நலனுக்கு உகந்தது தானா? சுயமரியாதை என்பதை பொறுத்தளவில் செல்வி ஜெயலலிதா அதில் உறுதியாக இருந்தார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு ஃபோனில் கேட்பாங்களாங்க, இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியிடம் ஆதரவு கேட்கிற முறையாக இது. ஒரு 122 எம்எல்ஏ, ஒரு 50 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஓவர் ஃபோன் கேட்பாரா? நீங்கள் காவிரி பிரச்சனை மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நீங்கள் நேரம் கேட்டால் அவருக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவருக்கு தேவைங்கிற போது ஒரு வார்த்தை மட்டும் ஃபோனில் பேசுனா சரியாக இருக்குமா? சரி, அதை விடுங்க. எங்கள் பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நலனை பார்க்கிறேன் என்று சொன்னால், உங்களில் பல பேர் ஸ்மார்ட் கார்டு வாங்கியிருப்பீங்க ரேஷனில், அதில் தயவு செஞ்சு பாருங்கள், NPHH என்கிற வார்த்தை போட்டிருந்தா அது நான் பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு என்று பொருள்படும். அவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் ரேஷன் இருக்காது. செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டேன், அதை விட சிறந்த சட்டம் என்னிடம் இருக்கிறது, திட்டம் என்னிடம் இருக்கிறது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னாரோ, அதை அழிச்சிட்டாங்களே. அடுத்து வர்ற நாளில் ரேஷன் தமிழ்நாட்டில் 50% இருக்காதுன்னு நான் சொல்லலை. போன மானிய கோரிக்கையின் போது உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய அறிக்கையை சொல்லுது. நீட்டு நம்ம பிள்ளைங்களை வஞ்சிச்சிட்டாங்களே. நீங்கள் செல்வி ஜெயலலிதாவை பற்றி பேசுகிற போது பெருமையோடு சொல்லுவீங்களே, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு. நீட்டு தேர்வு வந்தால் 3% உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கிடைக்குமா? 69% ஒதுக்கீடு நம்ம தமிழக பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காமல் போயிருமே. வறட்சி நிவாரணம் கொடுத்தாங்களா? வர்தா புயலுக்கு நிவாரணம் கொடுத்தாங்களா? இல்லை, இப்போ விவசாயிகள் இறந்துபட்ட போது அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? நெடுவாசல் நம்முடைய கோரிக்கையை ஏற்கிறாங்களா? உதய் திட்டத்தை செல்வி ஜெயலலிதா எதிர்த்ததை மறுத்துக்கிட்டே இருக்காங்களே. இவ்வளவு தூரம் தமிழகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வஞ்சகம் செய்த பிறகு எந்த நியாயத்தின் அடிப்படையில் அதிமுக தலைமை பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுத்திருக்கிறது? எல்லாவற்றிற்கும் ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டாங்க. புற்றுநோய்,
ஒரு புற்று நோயாளி யாராவது நீங்களும் நானும் அதை ஓசியில் வாங்கி சாப்பிடுவோமா? புற்றுநோய் வருகிறது என்பது எவ்வளோ பெரிய பிரச்சனை. புற்றுநோயாளி கூட ஆதார் இல்லை என்றால் அந்த மருந்துகளை வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே. இவ்வளவு பெரிய அட்டூழியம் நடக்கிற போது அதிமுக தலைமை இப்படி முடிவெடுக்கலாமா? இல்லை ஒருவேளை நீங்கள் எல்லாரும் பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொன்னது மாதிரி ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் கெட்டுப்போனால் பரவாயில்ல, இந்த தேசத்துக்காவது பிஜேபி ஏதாவது பண்ணியிருக்கா? விவசாயிகள் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தற்கொலையில் 42% உயர்ந்திருக்கிறது. தற்கொலைகள் விவசாயிகளுடைய தற்கொலை 42%. தேசத்துக்கும் நன்மை இல்லையே. 1.5 மடங்கு ஆதார விலை தருவோன்னு சொல்லுவாங்க, தரலையே. விவசாயத்துக்கு எதுவுமே பண்ணலை. நம்ம பிள்ளைகள்லாம் வேலையற்று நிற்கிறார்கள். 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னதில்ல. அதிமுகவில் இருக்கிற, திமுகவில் நேசிக்கிற பல பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சவங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம், 2 லட்சத்துக்கு 31,000, அதுக்கு மேலே இல்லை, 3 லட்சம்னு கூட சொல்ல முடியாது, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படலையே. நான் சொல்கிறேன், இந்த 2 லட்சம் என்பது ஏதோ அரசு வேலை என்றல்ல, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக தனியார் இடங்களிலும் உருவாகிற வேலை தானே, அதுவும் கிடைக்கலையே. இப்போ ஐடி கம்பெனியெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வேலை பார்க்குற பிள்ளைகளை வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்களே, புதுசாக எடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, இது நியாயமா? செல்வி ஜெயலலிதா, எனக்கு தெரிந்து தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் விலை கூடுகிற போது எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அதை செய்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைகிற போது இப்படி கூட்டுவது நியாயமில்லையேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை செய்கிற அரசாங்கம் இல்லையா இந்த அரசாங்கம்? நீங்கள் செல்லா நோட்டு பிரச்சனையை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை செல்லாததாக்குனாங்களே, நம்ம பல பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செல்லாததாக்குனாங்களே. இப்படி ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய தாக்குதல் தமிழகத்தின் மீது! தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, பல மாநிலங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்களில் சில பேரும் அதிமுகவை நேசிக்கிற சில பேரும் கிராமப்புறத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100 நாள் வேலைக்கு போகிறது போயிட்டு வந்தவங்களுக்கு 4 மாதமாக சம்பளம் கொடுக்கல. தமிழ்நாடுக்கு ஒட்டு மொத்தமாக 1,200 கோடி ரூபா கொடுக்கல. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக நீங்கள் வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, +2 முடிச்சுட்டு அதுக்கு மேலே வாங்குகிற ஸ்காலர்ஷிப் தலித் மாணவர்களுக்கு தமிழகத்தில் மட்டும் கொடுக்க வேண்டியது 1,500 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கொடுத்த மெமோரண்டத்தில் இருக்குது, 1,500 கோடி கொடுக்கலைன்னு. இது நியாயமா? எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கணும்ல, அந்த நியாயம் இல்லாத போது உங்கள் தலைமை, அது நீங்கள் இபிஎஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பது என்பது உங்கள் கட்சிக்கு நல்லதல்ல, உங்கள் நம்முடைய மாநிலத்துக்கு நல்லதல்ல, நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல. இது எல்லாவற்றையும் விட உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பமோ ஒரு ஊரோ ஒரு தெருவோ எல்லோரும் அமைதியை எதிர்பார்ப்போம். ஆனால் பாஜக வந்த பிறகு முஸ்லீம் சாவானா, தலித்து சாவானா, இந்த இடத்துல கலவரம் வருமா அந்த இடத்துல கலவரம் வருமா என்கிற நிலைமையில் இருக்கிறோம். தமிழகம் இப்படி ஒரு நிலைமைக்கு துணை போவதாக ஆகிவிடாதா? நீங்கள் மிகவும் நேசித்த 2 தலைவர்களின் பெயராலும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, அவர்கள் 2 பேரும் மீதும் எனக்கொன்றும் அவர்களுடைய கொள்கைகளின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அதே சமயத்தில் அவர்களை உயிராய் நேசித்த பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நேசித்த கொள்கைகளை மாற்றிவிட்டு பாஜகவுக்கு வாக்களிப்பது என்பது அது உங்கள் கட்சிக்கு மட்டுமல்ல தேசத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று கருதுகிறேன். உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தேன். உங்களில் சிலராவது இது தவறு என்று உங்கள் தலைமைக்கு சொல்வீர்களானால் அது நிச்சயமாக ஏதோ நான் யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்பதல்ல, நீங்கள் தேசத்துக்கு செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்கிற முறையில் உங்கள் அத்துணை பேரிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.